வணக்கம் நட்புகளை, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது ரங்கோலிக்கு நடுவில் டெக்கருக்காக நான் பண்ண குட்டி குட்டி ஃப்ளார்ஸ். இது நம்ம என்ன டிசைனுக்கு வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது நான் அந்த வீடியோட அப்லோட் பண்ண விட்டுட்டேன். ஸோ நான் இப்போ இதோட ஜாயின் பண்ணி இது என்னொரு வீடியோவாக நான் போட்டுக்கிறேன். இது ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் நம்ம. நான் இந்த மாதிரி வயரும் த்ரெட் எடுத்துக்கோங்க, இல்லை வயர் மெல்லிசு வயர் எடுத்துக்கோங்க. வித் நீடிலோட நான் எடுத்துக்கிறேன். இப்போ நான் வந்துட்டு 4 ஒயிட் கலர் 1 ப்ரௌன் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். இதை நம்ம வயரோட லாஸ்ட்டுக்கு கொண்டு வந்துடுவோம். ஃபுல்லாக கொண்டு வர வேணால் கொஞ்சம் கேப் இருக்கட்டும். இவ்வளோ தூரம் ஒரு 2 இன்ச் அளவுக்கு கேப் விட்டுட்டு இப்போ இந்த நீடியில் வந்துட்டு இந்த ஃபஸ்ட்டு பீட்குள்ளே இந்த மாதிரி விடணும். இங்கே கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள், உங்களுக்கு புரியும். இந்த மாதிரி எடுத்துகிட்டு வரணும். பார்க்க இப்படி இருக்கணும். இப்போ நல்லா டைட்டாக புல் பண்ணிக்குவோம். இந்த 2 இன்ச் வயர் லாஸ்டில் விட்டுருக்கீங்கள, அதை டைட்டாக ஹோல்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இன்னும் 2 ஒயிட் கலர் பீட் எடுத்துக்கலாம். இப்போ நான் இன்னும் 2 ஒயிட் கலர் பீட் எடுத்திருக்கேன். இந்த ஒயிட் பீடை வந்துட்டு நம்ம இங்கே இருக்கிற இந்த சைடு இருக்கிற ஒயிட் கலர் பீட்குள்ளார நம்ம ஜாயின் பண்ணிக்கிறோம். இப்படி அவ்வளோதான், நமக்கு ஷேப் பர்ஃபெக்டாக கிடச்சிரும். ஈஸியாக முடிச்சிடலாம் நம்ம. இப்போ நான் இதை வந்து எடுத்துகிட்டு வரேன். இந்த லாஸ்டில் எட்ஜில் ஒயர் இருக்கு இல்லையா, இந்த ஒயர்கிட்ட வரைக்கும் நான் எடுத்துகிட்டு வரேன். லூஸாக தான் இருக்கும், கவலைப்படாதீங்க. நாட் போட்டுட்டோம்னா டைட் ஆகிடும். இப்போ இந்த இடத்துல இந்த ஒயர் இருக்கு இல்லையா, இந்த விட்டிருந்தோம் இல்லையா லாஸ்டில், அந்த ஒயரை இதோட போட்டு நாட் பண்ணிக்கணும். இப்படி நாட் பண்ணிக்கோங்க. நாட் பண்ணிட்டீங்கன்னா ஷேப் வந்து பர்ஃபெக்டாக ஹோல்ட் ஆயிடும். நாட் போட்டுட்டு எக்ஸஸ் ஒயரை கட் பண்ணிடுவோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியாக முடிஞ்சிருச்சு. இந்த மாதிரி நமக்கு எத்தனை ஃப்ளவர்ஸ் வேணும்னாலும் நம்ம பண்ணிக்குவோம். கிச்சன் எதுக்கு வேணும்னாலும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இயர்ரிங்ஸு அந்த மாதிரி இதே எல்லாத்துக்குமே இதை நம்ம யூஸ் பண்ணிக்குவோம். தேங்க்யூ.